मॉर्निंग स्टूडेंट्स टुडे वी हैव लर्न एक्सरसाइज 2.1 इन लास्ट क्लास यू हैव लर्न एक्सरसाइज 2.1 1 टू 10 सम्स टुडे यू हैव लर्न 11 टू 13 सम्स ओके 11th सम इन ए जेआरसी वन डे कैंप 150 ग्राम ऑफ राइस एंड 50 मिलीलीटर ऑयल आर नीडेड फॉर ए स्टूडेंट If there are 40 students to attend the camp, how much of rice and oil are needed? So, ஒரு JRC camp வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து ரைஸ் எவ்வளோனா 150 கிராமும் ஆயில் வந்து 50 மில்லிலிட்டரும் தேவைப்படுது ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகேவா இப்போ அந்த கேம்பில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 150 கிராம் ரைஸும் 50 மில்லிலிட்டர் ஆஃப் ஆயிலும் தேவை அப்படின்னா அப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ரைஸ் எவ்வளோ ஆயில் தேவை அப்படிங்கிறதான் க்வெஸ்சன் இப்போ ஒன் டே கேம்ப் நீடட் ஆஃப் ரைஸ் ஒன் டே கேம்ப்புக்கு வந்து எவ்வளோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைன்னா 150 கிராம் இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ தேவை அப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் நீடட் ஆஃப் ரைஸ் அப்போ 40 அப்படின்னா 150 இன்ட்டு 40 ஹவு மெனி ஆஃப் 0 யூ ரைட் பேக் சைட் 20 நெக்ஸ்ட்டு 15 இன்ட்டு 4 5 4 20 2 1 4 இஸ் 4 ப்ளஸ் 2 6 60 அப்போ 6000 கிராம் ஸோ இது நமக்கு கிராமில் கொடுத்துருக்கா ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் கிராம் கன்வெர்ட்டட் டு கிலோகிராம் கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுவோம் எதால் 1000 அப்போ 6000 டிவைடட் பை 1000 3030 கேன்சல் இஸ் ஈக்குவல் டு 6 kg அப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ரைஸ் எவ்வளவு 6 kg 6 kg ஓகே அப் நெக்ஸ்ட்டு ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒன் டே கேம்ப் நீடட் ஆஃப் ஆயில் ஒரு நாளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகேவா எவ்வளோ ஆயில் தேவை 15 மில்லிலிட்டர் இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் நீடட் ஆஃப் ஆயில் 15 into 40 how many zero only 10 15 fours are 60 600 milliliter இப்போ மில்லிலிட்டர் 15 மில்லிலிட்டர் ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ இந்த மில்லிலிட்டரை நம்ம இதனுடைய கெப்பாசிட்டி கிட்டனா லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் இப்போ ஆல்ரெடி ஹவ்லன் 1 liter ஈக்குவல் டு 1000 மில்லிலிட்டர் 1000 டிவைட் பண்ணுவோம் ஓகேவா மில்லி லிட்டராக மாற்றணும் மில்லிலிட்டரை லிட்டராக மாற்றணும்னா 1000 டிவைட் பண்ணுவோம் இப்போ 600 டிவைடட் பை 1000 2020 கேன்சல் 6 divided by 10 ஸோ இங்கே ஹவு மெனி ஆஃப் 0 ஒன்லி 10 ஓகே யூ ரைட் தி நியூமரேட்டர் நியூமரேட்டர் ரைட் பண்ண என்னது 6 ஒன்லி 10னால லெஃப்ட் டு ரைட் ஒரு நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சோம்னா 0.6 liter ஸோ எவ்வளோ ஹவு மச் ஆஃப் ரைஸு 6 kg ஆஃப் ரைஸ் அண்ட் 0.6 liter ஆஃப் ஆயில் ஆர் நீடட் ஓகேவா எவ்வளோ கேஜி 6 kg 6000 gram ஆஃப் ரைஸும் 600 milliliter ஆஃப் ஆயிலும் தேவைப்படுது ஜேஎஸ்சி கேம்ப்புக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு 12th சம் இன் ஏ ஸ்கூல் 200 liters ஆஃப் லெமன் ஜூஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் இஃப் 250 milliliter லெமன் ஜூஸ் இஸ் கிவன் டு ஈச் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூலில் 200 liter லெமன் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஓகேவா 200 liters அதில் ஈச் ஸ்டூடெண்ட்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 250 milliliter லெமன் ஜூஸ் கொடுத்தாச்சு இப்போ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கெட் தி ஜூஸ் எத்தனை பேர் வந்து இந்த லெமன் ஜூஸை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மாணவர்கள் அந்த லெமன் ஜூஸை வாங்கி குடிச்சிருப்பாங்க ஓகேவா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் 1 liter ஈக்குவல் டு 1000 milliliter ஸோ இது லிட்டரில் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் குடித்தது மில்லிலிட்டர் இப்போ லிட்டர் கன்வெர்ட் டு மில்லிலிட்டர் லிட்டரை எதா மாற்ற போகிறோம் மில்லிலிட்டராக மாற்றினாதான் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக இப்போ 1 liter ஈக்குவல் டு 1000 milliliter இப்போ 200 liters 200 into 1000 எவ்வளோ வரும் 2 lakh milliliter இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் லெமன் ஜூஸ் எவ்வளோ டோட்டலாக ப்ரிப்பேர் பண்ண லெமன் ஜூஸ் எவ்வளவு 2 lakh milliliter ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈச் ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் லெமன் ஜூஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வாங்கின ஜூஸ் எவ்வளவு 250 milliliter
ஓகேவா அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுன்னு கால்குலேட் பண்ணணும்னா டோட்டலில் ஈச் ஸ்டூடெண்ட்டோட வேல்யூவை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா கிடச்சோம். இப்போ இந்த 2 lakhsல 250 சப்ராக்ட் பண்ணலாமா, டிவைட் பண்ணுறோம், 0 0 கேன்சல், 5 5 ஜா 25, 4 5 ஜா 20, 0 0 0. நெக்ஸ்ட் 1 5 இஸ் 5, 8 5 ஜா 40. இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் குடிச்சிருக்காங்க, 800 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, டோட்டலாக 200 லிட்டர்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸை 800 ஸ்டூடெண்ட்ஸ் குடிச்சிருக்காங்க. ஈச் ஸ்டூடெண்ட் வந்து 250 மில்லி லிட்டராக சேர்த்து குடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 13th சம். ஹவு மெனி கிளாஸஸ் ஆஃப் தி கிவன் கெப்பாசிட்டி வெல் ஃபில் எ 2 லிட்டர் ஜக். ஓகேவா, அதாவது இப்போ ஒரு ஜக் இருக்குது, அது எத்தனை லிட்டர் அப்படின்னா 2 லிட்டர் ஜக் இருக்குது. அதனுடைய கெப்பாசிட்டி இப்போ 2 லிட்டர் அப்படின்னா 2000 மில்லி லிட்டர் அதனுடைய கெப்பாசிட்டி. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கா, ஹவு மெனி கிளாஸஸ். ஸோ அதில் ஈச் இப்போ ஒவ்வொரு கிளாஸ், இப்போ என்னதுன்னா 100 மில்லி லிட்டர், 50 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர், 1 லிட்டர், 250 மில்லி லிட்டர், அப்படி தனித்தனியாக உள்ள ஒவ்வொரு கிளாஸாக கொடுத்துருவா. ஸோ அப்போ அந்த கிளாஸ் வந்து 2 லிட்டர் ஜக்கில் உள்ள தண்ணியெல்லாம் அதில் ஊற்றணும் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் எத்தனை கிளாஸஸ் வரும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா, இப்போ ஆல்ரெடி நமக்கு 1 லிட்டர்ஸ் இக்குவல் டு 1000 மில்லி லிட்டர், இங்கே எத்தனை லிட்டர் கொடுக்கா, 2 லிட்டர். அப்போ 2 லிட்டர்னா 2 லிட்டர்ஸ் இக்குவல் டு 2 × 1000 எவ்வளோ வரும், 2000 மில்லி லிட்டர். ஸோ நமக்கு இங்கே எல்லாம் கொடுத்துருக்குற மில்லி லிட்டரில் கொடுத்துருக்குறனால இதையும் நம்ம எதா மாத்திரம் மில்லி லிட்டர். ஓகேவா, அப்போ 100 மில்லி லிட்டர் ஆஃப் கிளாஸ், ஒரு கிளாஸ் வந்து 100 மில்லி லிட்டர். இப்போ நமக்கு என்னது 2000 மில்லி 2 லிட்டர்னா என்னது 2000 மில்லி லிட்டர் டிவைடட் பை 1000 மில்லி லிட்டர் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை கிளாஸு, அந்த 2 லிட்டர் இருக்குதுல்ல அதை வந்து 100 மில்லி லிட்டரில் ஒரு டம்ளரில் ஊதுனா 20 டைம்ஸ் ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ 50 மில்லி லிட்டர் என்னென்னது 2000 டிவைடட் பை 50, 0 0 கேன்சல், 1 5 இஸ் 5, 4 5 ஜா 20, 0, அப்போ 40 கிளாஸஸ் வரும். அதே இது 500 மில்லி லிட்டர்னா என்ன வரும், 2 0 2 0 கேன்சல், 1 5 இஸ் 5, 4 5 ஜா 20, 4 கிளாஸஸ். 1 லிட்டர் அப்படின்னா 1 லிட்டர்ஸ் இக்குவல் டு 1000 மில்லி லிட்டர், அப்போ 2000 டிவைடட் பை 1000, 0 0 கேன்சல்னா என்னது 2 கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு 250 மில்லி லிட்டர்னா 2000 டிவைடட் பை 250, 0 0 கேன்சல், 5 5 ஜா 25, 4 5 ஜா 20, 0, 1 5 இஸ் 5, 8 5 ஜா 40, இப்போ 8 கிளாஸஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதோடைய கண்டினியூஸாக உள்ள அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஃபார் 14th, 9 மீட்டர் 4 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 மீட்டர் சென்டிமீட்டர். ஸோ அப்போ மீட்டரை எதா கன்வெர்ட் பண்ணணும், சென்டிமீட்டர். இப்போ 1 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ 9 மீட்டர்னு என்ன வரும், 9 × 100 900. இப்போ 900 + 4 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும், 904 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு 15th, 1006 கிராம் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு இங்கே கிராமில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் என்னது இருக்குது, கிலோகிராம் ஆர் கிராமில். அப்போ 1006 கிராம் அப்படின்னா 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 1000 + 6, அப்போ 1000 கிராமுங்கிறது என்னது, 1 kg. அப்போ 1 kg 6 கிராம். ஓகே, நெக்ஸ்ட்டு 16th, எவ்ரிடே 150 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஸ்ப்ரேட் இன் தி கார்டன். ஸ்ப்ரேடுனா என்னது, அப்படியே தெளிக்கிறது அந்த கார்டனில் எவ்ரிடே. ஓகேவா, அந்த கார்டனில் வந்து தண்ணி பாய்ச்சுவோம்னா அது வாட்டர் ஸ்ப்ரேட் இன் எ வீக், 1 டேயில் வந்து 150 லிட்டர் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னா இன் எ வீக், வீக்னா என்னது 7 டேஸ். அப்போ 150 × 7, 7 5 ஜா 35, பேலன்ஸ் 3, 1 7 இஸ் 7, 7 + 3 = 10. ஸோ 1050 லிட்டர். நெக்ஸ்ட்டு 17th, விச் இஸ் த கிரேட்டஸ்ட், கொடுத்துருக்குறதுல எது கிரேட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது கிராமு, மில்லிகிராமு, சென்டிகிராம். ஸோ எப்போவுமே கிரேட்டஸ்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டெசிமலை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹோல் நம்பர் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த ஹோல் நம்பர் தான் கிரேட்டஸ்ட். ஸோ இது எல்லாமே டெசிமலில் இருக்குது, இதுதான் ஹோல் நம்பரில் இருக்கிறதுனால 70 மில்லிகிராம்.
Next 18th sum, 7 kilometer minus 4200 meter is equal to first 1 kilometer, second 1 meter. Per kilometer converted to meter, na 1 kilometer is equal to 1000 meter. 7 kilometer na 7000 meter. 7000 minus 4200. 000. Next inge 0 inge 2. Abhi subtract pannamna pair avanga 10. 10 subtracted of 2, 8. Next inge enna number irukku 6. 6 subtracted of 4, 2. 2800. Appa idu eppadi pirikkalam 2000 plus 800. 2000 na 2 kg 800 meter. Okay, next, அதனுடைய கண்டினியூஸாவில் ஃபார்முலாஸ் என்னென்ன வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ். 1 year ஈக்குவல் டு 365 days. ஒரு ஆர்டினரி இயராக இருந்தது அப்படின்னா இத்தனை நாள் வரும், 365 days. அதே இது லீப் இயராக இருந்தது அப்படின்னா, லீப் இயர்னு ஏன் சொல்கிறோம்னா 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் என்னது பிப்ரவரியில் 29 days வருது. அதை தான் நம்ம என்னது லீப் இயர்னு சொல்லுவோம். இப்போ லீப் இயர் எப்போவும் ஆல்ரெடி ஆர்டினரி இயர்னால் பிப்ரவரியில் 28 days, அதே இது லீப் இயராக இருந்துச்சுன்னா 29. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆட் ஆகுதா, அப்போ அது அந்த டேஸ் என்னவாக வரும், 366 days. இப்போ 1 இயர்னா 52 weeks. இப்போ 1 இயரில் எத்தனை மந்த்ஸ் இருக்குது, 12 மந்த்ஸ். 1 மந்த்துக்கு எத்தனை டேஸ் அப்படின்னா 30 or 31 days. ஓகே, இப்போ 1 மந்த்துக்குனா 4 வீக்ஸ். ஃபஸ்ட் இயரை கால்குலேட் பண்ணுறோம், 1 இயரில் எத்தனை டேஸ், 365 days. அதே இது லீப் இயராக இருந்தது அப்படின்னா 366 days. 1 இயரில் 52 வீக்ஸ். அப்போ 1 இயருக்கு எத்தனை மந்த்ஸு, 12 மந்த்ஸ். இந்த 12 மந்த்ஸில் 1 மந்த்துக்கு எத்தனை டேனா 30 or 31 days. 1 மந்தில் எத்தனை வீக்ஸ் வரணும், 4 weeks some days. ஓகே, அப்போ 1 வீக்ஸ் ஈக்குவல் டு 7 days. 1 டேயில் எத்தனை ஹார்ஸ் இருக்குது, 24 ஹார்ஸ். 1 hourனா 60 minutes, 1 minute 60 seconds. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே கிளாக் பார்த்துருக்கோம். கிளாக்கில் எத்தனை ஹேண்டு இருக்குது, 2 ஹேண்டு. 1 லாங் ஹேண்டு அண்ட் அனதர் 1 ஷார்ட் ஹேண்டு. லாங் ஹேண்டுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மினிட்ஸை குறிக்கும், ஷார்ட் ஹேண்டு அப்படிங்கிறது ஹவர்ஸை குறிக்கக்கூடியது. லாங் ஹேண்டு மினிட்ஸையும் ஷார்ட் ஹேண்டு ஹவர்ஸையும் குறிக்கக்கூடியது. ஓகேவா, இப்போ யூனிட் ஆஃப் டைம்னா, இப்போ நம்ம அந்த டைமில் எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே அதனுடைய யூனிட். என்னென்னலாம் பார்த்தோம், செகண்ட்ஸ் மினிட்ஸு, செகண்ட்ஸ் ஹவர்ஸ், ஹவர்ஸ்லேருந்து டேஸு, டேஸ்லேருந்து வீக்கு, வீக்லேருந்து மந்த்து, மந்த்லேருந்து இயர், இது எல்லாமே என்னது யூனிட் ஆஃப் டைம். ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த இது இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே ஓரல் டெஸ்ட். ஓகேவா, ஸோ இதில் நமக்கு 1 டேஸ் ஈக்குவல் டு 24 hoursஆ, இந்த 24 hoursஆ 12 hours 12 hoursன்னு பிரிப்போம். அந்த 12 hours வந்து ஏஎம் அண்ட் அனதர் 12 hours பிஎம். ஏஎம்ங்கிறது ஆன்டி மெரிடியன், பிஎம்ங்கிறது போஸ்ட் மெரிடியன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.